கள்ளக்குறிச்சி மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே வருவதற்கு முன்பு உயிரிழந்த குடும்பத்தினை சந்தித்து கிட்டத்தட்ட 29 பேர் முதல் கட்டமாக அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று எல்லோரையும் தனித்தனியாக சந்தித்துவிட்டு வந்திருக்கின்றோம். எல்லோருமே கிட்டத்தட்ட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பத்தினர், மூட்டை தூக்குறவங்க, வெல்டர், ஃபிட்டர், பெயிண்டர், இது போன்று சாதாரணமாக வேலையை செய்து அன்னைக்கு வருமானம் வந்தா தான் அவர்களால் குடும்பத்தை நடத்த முடியும் என்கிற அளவில் தான் எல்லா குடும்பமும் இருக்காங்க. அவர்களை எல்லாம் பார்த்த பிறகு முதல் கட்டமாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நம்முடைய தலைவர்கள், மூத்த தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவங்க இருக்கிறாங்க, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், மாவட்ட தலைவர் அருள் அவங்க இருக்கிறாங்க, இந்த பகுதியினுடைய தலைவர் ராஜேஷ் இருக்கிறாங்க, எல்லோரும் நாளை மறுநாள் இறந்த எல்லா குடும்பத்திற்கும் சென்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 1,00,000 ரூபாய் காசோலையை தனித்தனியா ஒரு ஒரு குடும்பத்திற்கு கொடுப்பாங்க. அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு முக்கிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் சென்று மத்திய அரசினுடைய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிப்பாங்க. நாங்க பார்த்த அந்த 29 குடும்பத்தில் 4-5 குடும்பங்கள் மோடி வீடு வேண்டும், முத்ரா திட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதனால் ஒரு ஒரு குடும்பத்திற்குமே ஒரு அரசு மத்திய அரசினுடைய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏஜி சம்பத்தனன் தலைமையில் ஒரு குழு ஒரு ஒரு குடும்பத்தையும் சந்தித்து பொருளாதார சூழலை ஆய்வு செய்து நம்முடைய கட்சிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதை வைத்து நாம் கொடுக்கக்கூடிய 1,00,000 ரூபாய் காசோலையை தாண்டி நிரந்தரமாக அவர்களை இந்த வறுமையின் பிடியிலிருந்து மேலே கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உதவி செய்யும். இன்று காலை நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தொலைபேசி மூலமாக எங்கிட்ட பேசினாங்க. தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா ஐயா அவங்க பேசினாங்க. இருவரும் கூட விசாரிச்சாங்க என்ன நடக்குது, எல்லாம் சென்று சந்தித்த பிறகு ஒரு அறிக்கை அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்தது, என்ன சூழ்நிலை கள்ளக்குறிச்சியில் இருக்கு, இந்த பகுதியில் இருக்குன்னு நான் உங்களை எல்லாம் சந்தித்த பிறகு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தேசிய தலைவர் அவர்களுக்கும் தொலைபேசி மூலமாக இந்த கள நிலவரத்தை எடுத்துரைக்க உள்ளேன். நாங்கள் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய முதல் வேலை உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களிடம் நான் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை சிபிஐ என்குயரி முதல்ல கேட்க போறோம். காரணம், இங்கே எல்லாம் சந்தித்த பிறகு கடந்த 3-4 மணி நேரமாக எல்லா குடும்பத்தையும் பார்த்த பிறகு ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். கள்ளச்சாராயமும் திமுகவினுடைய அடிமட்ட தலைவர்களும் பின்னி பிணைந்திருக்கின்றார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை ஒரு வீட்டை சோதனை பண்ணாங்க, திமுகவினுடைய ஸ்டிக்கர் இருக்கு, அந்த வீட்டில் கள்ளச்சாராய பாக்கெட் இருக்கு. அதுவும் இது ஏதோ கிராம பகுதியோ மலை பகுதியோ இல்ல, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மைய புள்ளியில போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 150 மீட்டர், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் இருந்து 200 மீட்டர், இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு. உள்ளே சென்று மருத்துவர்கள்ட்ட பேசும் பொழுது யாரெல்லாம் சீரியஸா இருக்காங்களோ அவங்க எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு 3-4 எபிசோட், அதாவது 2-3 நாட்களாக குடித்திருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். நேற்று காலையிலே முதல் உயிர் காலை 6:10 முதல் உயிர் போனதாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இது 3 நாட்களாக யாரெல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்காங்களோ 2-3 பாக்கெட் வேறு வேறு காலகட்டத்திலே அவர்கள் அருந்தி இருக்க வேண்டும். அப்படி என்றால் இது ஒரு நேரத்தில் இது நடந்ததாக தெரியவில்லை. சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலும் இந்த கள்ளச்சாராயம் புழங்குவதை நாம் பார்க்கிறோம். அதனால் உள்துறை அமைச்சர்கள்ட்ட அமித்ஷா அவர்களிடம் கேட்பது உடனடியாக சிபிஐ என்குயரி. என கடந்த முறை செங்கல்பட்டு மரக்காணத்தில் 22 பேர் அப்பாவி நம்முடைய சொந்தங்கள் இருந்த பொழுது அப்பவே நாம சொந்தோம், அதனுடைய முதல் குற்றவாளி அந்த மறுவூர் அந்த குற்றவாளி அவர்களுக்கும் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி நாம் குற்றச்சாட்டு வைத்திருந்தோம். அந்த மறுவூர் ராஜாவுக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை, அமைச்சர்களுக்கு கூடிய தொடர்பை புகைப்பட ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தோம். அதன் பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கல. போன ஆண்டு முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க இதான் கடைசி சாவு, இனி நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 38 தாண்டி சாவு எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. 140 மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க. 140 மேற்பட்டவங்க, நான் பார்த்த வரையிலே 15 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள், ஒரு 20 பேர் அவுட் ஆஃப் டேஞ்சர்ல இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும்
நம்முடைய மருத்துவர்கள் அளித்தாலும் கூட, நமக்கு தெரியும் கள்ளச்சாராயத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த மெத்தனால் அருந்து இருந்தால் முதற்கட்ட சிகிச்சை எத்தனால், அதற்கான எல்லா அந்த நச்சுத்தன்மையை முறிப்பதற்கான எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கை, முதலமைச்சர் அவங்க சொல்றாங்க இல்ல நான் வந்து ஒன் மேன் கமிஷன் ஆஃப் என்கொயரி அமைச்சிருக்கிறோம், நான் ரொம்ப வருந்தரன் முதலமைச்சர் சொல்றாங்க, குறைந்தபட்சம் தார்மீக பொறுப்பெடுத்து புரோகிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக ராஜினாமா பண்ணணும். ஏன்னா அவருடைய வேலையே இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதுதான். அதை செய்யாமல் அரசிற்கு முத்துசாமி அவர்கள் என்கின்ற தனி மனிதன் தப்புன்னு சொல்லிங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசனுடைய தப்புக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இந்த புரோகிபிஷன் அமைச்சர் பொறுப்பேற்கும். இரண்டாவது, முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய புரோகிபிஷன் பாலிசி, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை 2021 360வது பாயிண்ட், யாராவது பத்திரிகை நண்பர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் படிச்சு பாருங்க. ஒரு ஒரு கட்டமாக சாராயத்தை குறைப்பதற்கான முயற்சி எடுப்போம், டி அடிக்ஷன் சென்டர்ஸ் கொண்டு வருவோம் என்று 360வது பாயிண்டா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு டாஸ்மார்க்கினுடைய வருமானம் ஒரு ஒரு ஆண்டுக்கும் 18%லிருந்து 22% உயர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது புரோகிபிஷன் பாலிசியே ஃபெயிலியர். அதை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டு தார்மீக பொறுப்பேற்று அந்த புரோகிபிஷன் பாலிசியை செட் பண்ணணும். இறந்து போன அந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து நாளை முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும், தமிழகத்தில் 1000 டாஸ்மார்க் கடைகளை மூடுவோம் என்று முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும். முதல் கட்டமாக ஃபேஸ் வைஸா சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அரசு டாஸ்மார்க்கை நடப்பதற்கான தார்மீக உரிமை இல்லை. திமுகவை சார்ந்த எம்பிக்களோ சில நபர்களோ நடத்தக்கூடிய சாராய ஆலை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மார்க் நடந்து கொண்டிருக்கிறது. தார்மீக பொறுப்பெடுத்து புரோகிபிஷன் பாலிசி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிட்டு 1000 டாஸ்மார்க் கடைகளை குறைந்தபட்சம் நாளை மூடுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு செய்து புரோகிபிஷன் மினிஸ்டர் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. நாங்கள் கட்சியால் எங்களால் முடிந்தளவு உதவி செய்கின்றோம், மத்திய அரசனுடைய திட்டத்தை கொண்டு வர்றோம். முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தனிப்பட்ட முறையிலே பொறுப்பெடுத்து அவர்கள் இங்க வந்து பார்க்கணும். நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைப்பேன். தென் மாநில தென் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தா உதயநிதி ஸ்டாலின் அவங்க போவாங்க, கள்ளக்குறிச்சியில மக்கள் இறந்தா உதயநிதி ஸ்டாலின் வருவாங்க. இது அரசினுடைய பொறுப்பில்லாத தனத்தை காட்டுது. முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு வரலினா எதுக்கு போவாரு? அரசினுடைய தலையாய கடமை, ஒரு ஒரு குடிமகனுடைய உயிரை பாதுகாப்பது அரசினுடைய முதல் கடமை, சொத்தை பாதுகாப்பது இரண்டாவது கடமை, அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் தான் நலத்திட்ட பணிகள். உயிரை பாதுகாப்பது முதல் கடமை. ஆனா இன்னை உயிரை பாதுகாப்பதற்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவங்களால செயல்படுத்தப்பட முடியல, செயல்படுத்தல. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் உடனடியாக கள்ளக்குறிச்சிக்கு வரணும், துரிதமாக முதலமைச்சர் இங்கே வந்து இருக்க வேண்டும். கேம்ப் இருக்கணும், முதலமைச்சருடைய கேம்ப் எல்லா கிராமத்துக்கும் போகணும். இரண்டு கிராமத்தில் இன்னைக்கு வந்து உயிர் பலி, இரண்டு கிராமத்தில் சொல்லியிருக்கிறான். அதனால மாதவச்சேரிக்கும் போகணும், இங்க இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கருணாபுரத்துக்கு போகணும். நான் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைப்பேன். இங்கேயும் குடும்ப அரசியல், இங்கேயும் நெப்பாட்டிசம், இங்கேயும் குடும்ப அரசியலை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் இதிலே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு புரோகிபிஷன் மினிஸ்டருடைய ராஜினாமா, இந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து 1000 டாஸ்மார்க் கடைகளுடைய மூடல், புரோகிபிஷன் பாலிசி புது பாலிசியை கொண்டு வரணும், மிக முக்கியமாக முதலமைச்சர் இங்கே வந்து பார்க்கணும். கட்சியால் முடிந்த உதவியை நாங்கள் செய்ய போகின்றோம். ஒரு ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதியுதவியை தாண்டி இந்த வறுமையினுடைய கோரப்பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு மத்திய அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை நாங்கள் பயன்படுத்த போறோம். ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குழு இன்னும் 10 நாட்கள் அந்த குடும்பத்துக்கு நேரம் கொடுத்து அவங்களுடைய காரியமெல்லாம் முடிந்த பிறகு அவங்க 15 நாள் டைம் எடுத்து ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. அதை துரித கால நடவடிக்கையாக நாங்கள் அதை மேற்கொள்ள இருக்கின்றோம்.